கரெக்டா பேசினா கரெக்டா இருக்கும், இல்லனா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி வேற மாதிரி. If you are bad, I am your dad. அடே நீ உன் வாய் திறந்தினாலே இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் நடக்காது. வீட்டுக்கு போற வரைக்கும் ஊகம் தவறு வேற எதுக்கு பேசி தொலைஞ்சிடாத, நான் இப்படியே பேசி முடிச்சிடறேன். பா நீ சொல்லிட்டீல, நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அது மட்டுமே பேசி முடிச்சிடறேன். நீ எப்படியாவது இந்த பொண்ணை எனக்கு பேசி முடிச்சிரு. ஓகேவா? மாமா வரும், வாங்க வாங்க வாங்க, உட்காரு உட்காரு. மாப்பிள்ளையும் சம்பந்தி என்ன சீக்கிரம் பேசிட்டு இருக்கிறீங்க? மாப்பிள்ள, உங்க அப்பா சொன்னாருங்க நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னு. வேலை எதுவும் இல்லை, வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொன்னாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலைக்கு போகலினாலும் பிரச்சனை இல்லை, நம்மளோட பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஓகேங்களா? பாருங்க மாப்பிள, இதான் நம்ம பொண்ணு. எப்படி நம்ம பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? கேட்குற மாதிரி கேட்ட ஒன்றும் இல்லைங்க. ஐயோ, எதுக்கு இவன் இப்படி எந்திரிச்சு வெளியே ஓடுறான்? எங்க ஓடுறாரு? ஏங்க மாப்பிள இவ்வளவு வேகமா வெளியே ஓடி வந்தீங்க? பொண்ணை பிடிக்கலீங்களா? அப்ப பொண்ணாலாம் பிடிச்சிருக்குது இல்லைங்க. எதுக்கு இவ்வளவு வேகமா வெளியே எந்திரிச்சு ஓடியாதே? எப்பா, நான் தான் வீட்டுக்கு போற வரைக்கும் ஓஹோ மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கல, எதுக்கு வெளியே எந்திரிச்சு ஓடியாந்த? ஓ, இப்ப நான் வாய் திறந்து பேசலாமா? அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, ஏரோப்ளேன் சவுண்ட் ஹெவியா கேட்டுச்சுங்க. நான் தூரத்துல தான் பாத்துருக்கிறேன், இவ்வளவு பக்கத்துல ஏரோப்ளேன் பார்த்ததே இல்லைங்க. ஐயோ, இந்த ஏரோப்ளேன் டெய்லி பாக்குறதுக்காக உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற விடுங்க.